எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. பீத்தோவன் என்னும் புகழ்பெற்ற இசை நிபுணர் தன்னுடைய செவிட்டு குறையினால் மற்றவர்களோடு அதிகமாக பேச மாட்டார். காது கேளாததினால் அவருக்கு பேசுவதும் கடினம். ஒருமுறை தன் நண்பனின் மகன் இறந்த செய்தியை கேட்டு அவர் மிகவும் வருத்தப்பட்டவராய் நண்பனின் வீட்டிற்கு சென்றார். அவருக்கு எந்த வார்த்தைகள் சொல்லி ஆறுதல் படுத்துவது என்று தெரியவில்லை. ஏனெனில் அவருக்கு பேசுவது கடினமானதினால் அப்போது அவர் அங்கு மூலையில் இருந்த ஒரு பியானாவை பார்த்தார். உடனே அங்கு சென்று அமர்ந்து அரை மணி நேரம் தன் இருதயத்தின் வியாகுலங்களையெல்லாம் துயரத்தையெல்லாம் அதில் கொட்டி வாசித்து முடித்தார். அதை வாசித்து முடித்து அவர் அந்த இடத்தை விட்டு சென்றார். பின்பு அவரது நண்பர், மற்ற யாரை பார்க்கிலும் பீத்தோவனின் வருகை தனக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தது என்று கூறினார். நம்மிலும் நாம் யாரும் மற்றவர்களைப் போல இருப்பதில்லை. நாம் மற்றவர்களைப் போல இருக்க முயற்சித்தாலும் அது கடினமே. ஆனால் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றலையும் தாளந்துகளையும் கொடுத்துள்ளார். ரோமர் 12:7-8. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். மேலே கூறப்பட்டுள்ள வசனத்தில் சில தாளந்துகளை நாம் பார்க்கிறோம். அதில் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். பீத்தோவன் தன்னால் இயன்றதை தன் நண்பனுக்கு செய்து அவருக்கு ஆறுதல் கொடுத்ததைப் போல நாமும் நம்மால் இயன்றதை செய்து நன்மையானதை ராஜ்யத்தை கட்ட வேண்டும். தேசமும் அதற்கென்றே தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையான வரங்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் பெற்றுக்கொண்ட சீரானோ ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கக்கூடாது. சமாதானமே உண்டாகும். தாளந்துகளை 2:10 தேவ மகிமைக்காகவும், எப்படி எனில் பிறருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படவும் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இருக்கிறது ஒவ்வொருவரும் நமக்கு கிடைத்திருக்கிற காலத்தை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிற நம் திறமைகளை சரியாக பயன்படுத்துவது நன்மை ஆகியவற்றை குறித்தில் இல்லை கணக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்வோம் என்ற வாக்கியம் தங்கள் உலகத்துக்காக பயன்படுத்தி நன்மை செய்திருக்கிறார்கள். எனினும் கர்த்தருடைய வருகை பாட அனுபவமா இருப்பதால் தேவனுக்கு சித்தமானது நன்மை செய்து வாருங்கள். பாட அனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும். அனைவரையும் 3:17.